விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 25/10/2024 ஐப்பசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உடன் சின்ன வாக்குவாதங்கள் கூட தீபாவளி பற்றி அதை எதையாவது பற்றி பேசிட்டு மாட்டிக்கணும், முழிக்காதீங்க. அவர்கள் மீது தவறு இருந்தாலும் அதை கண்டுக்காமல் இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு விட்டு போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம் பயணம் வந்தால் எடுத்துக்கொள்வது மேஷத்திற்கு அபரிதமான சக்ஸஸை ஏற்படுத்தி தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனநிறைவை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தடையாய் கொண்டிருந்த விஷயம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. திடீர் தைரியம், பதவி உயர்வில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, ஆர்குமெண்ட் செய்து கூட அதில் வெற்றி பெறுவீர்கள். ஏதாவது ஆர்குமெண்ட்டுக்கு முன்பாக உங்களுக்கே ஒரு பயம் இருக்கும், நாம் ஏதாவது கேட்க போய் ஏதாவது தப்பாயிடுமோன்னு. ஆனால் உங்களுக்குண்டான நியாயம் கிடைக்கக்கூடிய நாள். மேலதிகாரிகள் உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுப்பார்கள். அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பது தான் இன்னைக்கு ஆச்சரியம். அதற்காகவே டெடிக்கேட் பண்ணி உழைக்கக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு பணம் வருவது ஆச்சரியம். தந்தை வழி உறவில் இருந்த பாதிப்பு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். வாகனத்தில் ஏதாவது மாற்றம் மனநிறைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. வார்த்தைகளில் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோர் புது அறிமுகத்தில் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தி வருவது மனநிறைவை ஏற்படுத்தும். ரொம்ப நாட்களாக சுபகாரியத்தில் சுபவிரயமாகவே இருந்திருக்கும், அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. அந்த பிரயோஜனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவது மனநிறைவை சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கன்ஃபார்மாக நல்ல நாள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். அஷ்டம சனியை வக்கர சனி என்று படாத பாடு பட்டிருப்பீர்கள். கண்டிப்பாக அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். புது பொறுப்புகளுக்கு சிலர் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மனக்குமரங்கள் தீரும். ஆனால் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கோபமோ இல்லை ஆவேசமோ படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொண்டால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை செலவுகளுடன் முடிக்கப்படக்கூடிய நாளாக காணப்படும். சுப செலவுகளுக்குண்டான நல்ல நாள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் கடனமைப்பு பெற்றாலும் அந்த கடன் சந்தோஷ கடனாக ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக கன்னிக்கு நல்லதே சொல்ல முடியலை என்று வருத்தப்பட்டிருந்தேன். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை. பண வரவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்ப விஷயம், நீங்கள் கோபப்படவில்லை என்றால் எல்லாமே நன்மை. சிறிது வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் வார்த்தைகளில் மட்டும்
கவனமாக கன்னிக்கு யோகமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும். புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிந்தனை இருந்தால் இறங்கி செய்யுங்கள், வெற்றி காணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், புதிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட நிலுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். துலா ராசிக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புது உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், புதிய பயணங்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். புதிய நபர்களுடைய பயணம் பழக்கம் சிறிது எச்சரிக்கை. அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சின்ன வாக்குவாதம், மொத்த நிம்மதியும் கெடுத்து தொழில் உத்தியோகம் படிப்பெல்லாம் மறந்துவிட்டு இந்த விஷயத்திலே கான்சன்ட்ரேட் செய்ய வேண்டும். இது வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதையெல்லாம் பிறகு ஒதுக்கி வைத்துவிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஈடுபடக்கூடிய விருச்சகம் ஏற்றத்தை பெறும். கண்டிப்பாக புதிய முயற்சிகள், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுக்கு கேட்காமல் எந்த விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்திலோ உத்தியோகத்திலோ பெரிய தொந்தரவுகள் காட்டப்படவில்லை, ஆனால் வார்த்தைகளில் டக்கென்று காட்டிவிடும். யோசித்து கொண்டே இல்லாமல் பொறுமையாக கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கண்டிப்பாக வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டப்பென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள், வெளியிடத்திலும் மற்ற இடத்திலும் இருக்கக்கூடிய மொத்த சந்தோஷத்தையும் பீச்சி கொண்டு போய்விடும். கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் காதல் அமைப்பிலும் வெள்ளை கொடி காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். ஏதாவது பயணம் வந்தால் எடுத்துக்கொள்வர்கள் அதிபுத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், தைரியம், பழைய பிரச்சனை தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது, நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரம் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பழைய கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஒன்று சுமூகமாக முடியும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். திடீர் சுபகாரியத்திலிருந்த தடைகள் நிவர்த்தி கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயம் அதி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில்
கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் திடீர் ப்ரமோஷன் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேகாரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கொள்வது, நீங்களாகவே மெடிக்கல்காரருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டால் பாதிப்பு நிச்சயம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்.